மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை போன்றே எம்ஜிஆரை மேற்கோள் காண்பித்து பிரஸ் மீட் செய்தார் அவரது அண்ணன் மகள் தீபா. சென்னை தீநகரில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமாரின் மகளான தீபா. முன்னதாக அவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். தீபா அரசியலில் குதிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் ஏராளமான பத்திரிகையாளர்கள் அவரது வீட்டில் குவிந்திருந்தனர். ஆனால் தீபாவோ, நான் முதல் முதலாக உரையாற்றப் போகிறேன் என கூறியபடி மைக்கை பிடித்து பத்திரிகையாளர்களுக்கு ஜெர்க் ஏற்படுத்தினார். இதையடுத்து மேடையில் உரையாற்றுவதை போன்றே தோரணையுடன் தான் பேச்சை ஆரம்பித்தார். பேச்சின் போது ஜெயலலிதாவை போன்றே சில இடங்களில் அழுத்தமாக சத்தமாக பேசினார், பிற இடங்களில் சாதாரணமாக பேசினார். குறிப்புகளை ஒரு காகிதத்தில் எழுதி அதை பார்த்து வாசித்தார். ஜெயலலிதாவை போலவே எம்ஜிஆரின் சினிமா பாடல் வரிகளையும் உரையின் போது மேற்கோள் காட்டினார். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா என பாடி ஏழை பங்காளனாக வாழ்ந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்த நாளான இந்த நன்னாளில் என் வாழ்க்கையின் புது அத்தியாயத்தை தொடங்க உள்ளேன் என தீபா அறிவித்தார். ஜெயலலிதா போலவே ஆடை மற்றும் அலங்காரமும் செய்திருந்தார் தீபா. நிருபர்களின் ஆங்கில கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பதில் அளித்தார் தீபா. அவ்வப்போது அவரது உச்சரிப்பு ஸ்டைல் பக்காவாக ஜெயலலிதாவை போன்றே காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவங்களையும் ஒன்னும் படிக்காம ஒரு பிரஸ் மீட்டுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு கூட தெரியாம மூழ்ச்சிய அந்த சின்னம்மாவையும் கம்பேர் பண்ணா யார் பெட்டர் நீங்களே உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.